நான்கு பேர் பலிதானம் கொடுத்து நாம நான்கு ராமபக்தர்கள் பலிதானம் கொடுத்திருக்கின்றோம்.
அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது அந்த காலகட்டத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய கே எல் லட்சுமண் அவர்களும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களும் என்னை போன்றவர்களும் கூட அந்த கலவரத்தில் பங்கெடுத்து அதன் பிறகு சேலம் மத்திய சிறைச்சாலையிலே 2 மாத காலம் நாங்கள் இருந்தோம். ஆகவே வரலாறு யாரும் மாற்றியமைக்க முடியாது. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் எதற்காக இந்த லெட்டரல் யாத்திரை இந்த யாத்திரை நடத்த வேண்டுமா? முருகன் வேண்டும் என்று அரசன் செய்கிறார். வெற்றிலேருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். எப்படி ராமருக்கு அவமானம் செய்தவர்களை ராமன் ஆட்சியிலிருந்து அகற்றினாரோ முருகனை அவமானம் செய்தவர்கள் கூட இந்த முருகன் நிச்சயமாக விரட்டி அடிப்பார், தூக்கி அடிப்பார். முருகன் சொல்லுகிற நபர்தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும் என்பதை உங்கள் மூலமாக அத்தனை பேருக்கு நான் தெரிய வைத்துக் கொள்கின்றேன். இந்த யாத்திரை ஆரம்பித்தது எதற்காக? கொரோனா காலகட்டத்திலே கொரோனா முன்கள பணியாளர்கள் பணியாற்றிய அத்தனை சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள் இவர்களெல்லாம் பாராட்டுகின்ற விதமாக இந்த யாத்திரை நாம் அதை கௌரவிக்க வேண்டும் என அந்த யாத்திரை துவங்கினோம். ஆனால் இந்த யாத்திரை தமிழக அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கல, தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த நோக்கம் புரியல. இதைத்தான் செய்ய போற தெளிவா ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இந்த நோக்கம் புரியல. அடுத்ததாக கொரோனா காலகட்டம் வந்தவுடனே உடனடியாக லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது, ஊரடங்கு. அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி இருக்க இடமின்றி தேவையான மருத்த வசதி தவித்தார்கள். அறிவித்த 2வது நாளை களத்தில் வந்து முன்னின்றவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள், நம்முடைய முருகன் தலைவர் அவர்கள் அழைகோல் விடுத்தார். தமிழ்நாட்டில் பசித்தவர்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று அழைகோல் விடுத்தார். பட்டு தொட்டிகள் எல்லாம் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உணவு தேவைப்பட்டதோ அத்தனை பேருக்கும் 1 கோடிக்கும் அதிகமான உணவு பொட்டுகளை நாம் கொடுத்திருக்கின்றோம் பெரியவர்களே. அதே போல யாருக்கெல்லாம் உணவு தேவையில்லையோ சமையல் பொருட்கள் வேண்டும் அத்தனை பேருக்கும் 50 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு சமையல் பொருட்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். அத்தனை அரசியல் கட்சி தூங்கிட்டு இருந்தான், கொரோனாவுக்கு பயந்து போய் வீட்டை பதுங்கிட்டு இருந்தான். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற தலைவர் அன்னைக்கு பதுங்குனவர் தான், இன்னும் அந்த பதுங்கு குடிந்து வெளியே வர முடியல. எங்க தலைவரை பாருங்க, நம்ம தலைவரை பாருங்க. கொரோனா காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் சென்று பணியாற்றியது மட்டுமல்ல, இன்றைக்கு முருகனுக்கு ஒரு அவமானம் வந்தது என்று முருக பக்தர்களுக்கு வேதனை வந்தது தீர்ப்பதற்காக நம்பிக்கை கொடுப்பதற்கு நம்ம மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் எதைக்கண்டு பயப்படாமல் அடக்குமுறை கண்டு கவலைப்படாமல் இன்றைக்கு வந்திருக்கிறாரே. இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பற்ற தொண்டர் உங்களை நம்பிதான் வந்திருக்கிறார். ஆகவே இந்த தமிழகத்தில் பணியாற்றிய அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். 1 கோடிக்கும் அதிகமான முகக்கவசம் ஏற்கனவே கொடுத்தாக விட்டது, இன்னும் 1 கோடி பேருக்கு முகக்கவசம் கொடுக்க வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாதுக்காக இந்த யாத்திரையின் திட்டம் தொடங்கி இருக்கின்றது. பெரியோர்களே, இது ஒரு தப்பா? நம்மை சேவை செய்த பணியால் நம்முடைய கட்சி சபையை பாராட்டுவதற்காக தலைவர் அவர்கள் யாத்திரை ஒரு தவறா? நான் கேட்கின்ற தமிழக அரசாங்கத்தை இது ஒரு தவறா? மக்களுக்கு பணியாற்றலை தடுக்கிற இது ஒரு தவறா? நான் கேட்கின்றேன். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்பற்ற தலைவர், உலக நாடுகள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர், ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்திற்கு இந்த நாட்டிலே பொருளாதார சரிவு வந்துவிடக்கூடாதுக்காக ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு பாரதம் என்பது பேரில் 20 லட்சம் கோடி ரூபாயை நமக்காக கொடுத்திருக்கிற விவசாயிகளுக்கு, ஏழை தொழிலாளிகளுக்கு, கம்பெனி முதலாளிகளுக்கு, ஃபேக்டரி நடத்துறதுக்கு, அதே போல மீன் துறைக்கு, ஒவ்வொரு துறைக்கும் 20 லட்சம் கோடி கொடுத்த அத்தனை பணம் எதற்காக, எவ்வாறு செலவிட வேண்டும், யாரெல்லாம் அதற்கு பயன்படுவதை சொல்வதற்காக இந்த யாத்திரை நாங்கள் திட்டமிட்டோம். பெரியோர்களே, பிரதம மந்திரியுடைய திட்டங்களை, பிரதம மந்திரி அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன தலைவர் பேசுகின்ற சொல்லுவார், இதையெல்லாம் சொல்வதற்காக இந்த யாத்திரை நாம் தொடங்கினோம். ஆனால் தமிழக அரசாங்கம் இதை புரிந்து கொள்ளாமல் இதற்கு ஒரு தடை விதித்திருக்கின்றது. பொதுமக்கள் இது நியாயமா? தமிழக அரசாங்கம் இது நியாயமா? நான் கேட்கின்றேன். எங்கள் நோக்கம் வேலை கொண்டு எதுவும் சாதிப்பவர்கள். அடுத்ததாக தமிழகத்தில் புதிதாக ஒரு கூட்டம், கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம், எம்பெருமான் முருகப்பெருமானை அன்றாடம் நாங்கள்
துதிப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு பேசிய அந்த கருப்பர் கூட்டத்தை கண்டிக்க வேண்டும். ஒரு யூடியூப் சேனல்ல முருகரை குறித்து கந்தசத்தை அவ்வளவு கேவலமா பேசினார். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் கட்சிக்கும் ரோஷம் இல்ல, ரோஷம் இருக்கின்ற ஆண்மை இருக்கின்ற ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சித்தன். ஆகவேதான் இதோட தலைவர் இதற்காக குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தது மட்டும் தமிழக முழுவதும் போராட்டங்கள் நடத்தின கைதாக இருக்கின்றோம். அதன் பிறகு வெற்றிவேல் பூஜை செய்ய வேண்டும், வேல் பூஜை செய்ய வேண்டும் வீடுகள் என்று ஒரு அறைகோல் தமிழக தலைவர் விடுவித்தார். முருகன் அவர்கள் 65 லட்சம் வீடுகளில் இதற்காக வெற்றிவேல் பூஜை வேல் பூஜை நடத்தப்பட்டது. ஆகவே 65 லட்சம் பேர் மனது கிட்டத்தட்ட புண்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக புரிந்து கொண்டதன் காரணமாக கோடான கோடி மக்கள், தமிழக மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனது வேதனை இருக்கிறார்கள். ஆகவே இனி ஒருவன் கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவாக எவனாவது தமிழ்நாட்டில் இனிமேல் பேசக்கூடாது, முருக பக்தர்களுக்கு இதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக இந்த வெற்றிவேல் யாத்திரை திட்டமிட்டு தொடங்கினோம். இந்த நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முருக பக்தர்களுக்கு ஆதரவாக நம்முடைய கட்சி தலைவர் மரியாதைக்கு முருகன் அவர்கள் வெற்றிவேல் கொண்டு எப்படி வேல் கொண்டு அந்த அசுரர்களை முருகன் சூரசம்ஹாரம் செய்தாரோ அதே போல தமிழகத்தில் இனி ஒருவன் இந்துக்களுக்கு எதிராக பேசினாலோ, இந்துக்களோ இழிவுபடுத்தினாலோ உங்களை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும், உங்க மனதில் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றுவதற்காக எங்களுடைய தலைவர் யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்க நிற்கிற தமிழக அரசாங்கத்தை நான் கேட்கின்றேன், இதில் என்ன தவறு இருக்க முடியும், என்ன தவறு இருக்க முடியும்? வேல் ஆயுதமா கோர்த்த சொல்லிருக்காங்க, அவர் ஆயுதத்தை கொண்டு போகிறார். அப்ப வேல் ஆயுதம் சொன்ன காங்கிரஸ் கட்சியோட சின்னம் கையென்ன ஆயுதம் இல்லையா, கையால் அடிச்சு கொலை பண்ண முடியாதா? கம்யூனிஸ்ட் கட்சியின சுத்தி அறிவாள் என்ன ஆயுதம் இல்லையா, அறிவாள் ஆயுதம் இல்லையா? ஆகவே எதையாவது காரணம் நொண்டி சாக்க சொல்வதற்காக தடுக்க வேண்டும். என்ன காரணம்? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொரோனா காலகட்டத்தில் செய்த சேவைகளை பார்த்த பிறகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற பற்றை புரிந்து கொண்டதன் காரணமாக தமிழகத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் திமுகவில் இருந்து மற்ற ஏனைய கட்சிகள் இருந்து தினசரி அன்றாட நிகழ ஒவ்வொரு கட்சியிலிருந்து கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதை கண்டு பொறுக்க முடியவில்லை. எங்கே தங்களுடைய கூடாரம் காலியாக பயந்து கொண்டு இவர்கள் இந்த வெற்றிவேல் யாத்திரை முடிந்தால் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிவிடுமே என்ற பயத்தின் காரணமாக தட போட்டீங்க. 6ஆம் தேதி அன்றைக்கு திருத்தணி துவங்கி திருச்செந்தூர் செல்லுகின்ற யாத்திரை 6ஆம் தேதி அன்றைக்கு நாங்கள் துவங்கினோம். எத்தனை தடைகள் நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரியே இருந்தது அன்னைக்கு. ஆனால் அத்தனை தடைகளை மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கு திருத்தணியில வந்திருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக சென்னையில ஏகப்ப எத்தனை தடைகள், அத்தனை தடைகள் வடிவட திருவத்தியூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திறந்திருந்தாங்க. அதன் பிறகு காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில, திருப்பத்தூரில், வேலூரில், ராணிப்பேட்டையில, கிருஷ்ணகிரியில, ஓசூரில் தொடர்ந்து 4 நாட்கள் நடந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான எந்த ஒரு இடத்துல கூட நானே 30 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் வாழ்க்கையில அவ்வளவு கூட்டத்தை பார்த்ததில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருந்தோம். திருவண்ணாமலையில் அன்றைக்கு கிரிவலமா கார்த்திகை தீப உற்சவ திருவிழா புரியாத அளவுக்கு அங்க மிகப்பெரிய கூட்டம். நான் ஒண்ணு சும்மா சொல்லல, நாம் பார்த்தது சொல்ல, நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியிலும் பேப்பர்லயும் சோசியல் மீடியா நீங்க பார்த்திருக்கூட விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் நேரடி கடலூர்ல, விழுப்புரத்துல, கடலூர்ல மிகப்பெரிய கூட்டம். கடலூர்ல கடலலை எப்படி வருகிறதோ அதே போல மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அதெல்லாம் சிறப்பான பொதுக்கூட்டம் நினைச்சு சேலம் எப்படி இருக்குமோ வந்தா சேலத்துல அதைவிட ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் எங்களுக்கும் புரியுது, ஏன் அத்தனை பேரை பயந்தாங்க, எதற்காக இந்த தடை போட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. இது மட்டுமல்ல, தமிழகம் செல்ல போகிறோம், தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இனிமேல் தமிழ்நாட்டில் கடவுளை பத்தியோ இந்து மதத்தை பத்தி யாரும் பேச முடியாது. நான் இந்த கூட்டத்தில் உள்ள கடுமையாக தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன், திராவிட கழகத்தையும் கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்தின் கேவலமான ஒரு செயல் கிடையாது. கடவுளை நம்புகிற முட்டாள்,
கடவுளை கற்பித்தவர் காட்டுகிறார் என்று கோவிலுக்கு முன்பாக நான் கும்பிட விநாயகர் கோயிலுக்கு முன்பாக நான் கும்பிடக்கூடிய முருகர் கோயிலுக்கு முன்பாக நான் கும்பிடக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு முன்பாக நான் கும்பிடக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு முன்பாக முட்டாள் அடிமுட்டால் காட்டுமிராண்டு எழுதியிருக்கிறீர்களே அத்தனை வாசகங்களை உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும். திராவிடர்கள் யார் வயசுகளை அகற்ற வேண்டும்? அகற்ற தவறினால் இந்த யாத்திரை முடிவதற்கு தமிழக அரசாங்கம் அதை எடுத்தறிய வேண்டும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கோ எங்களுக்கும் இருக்கு. நான் கூட தீக்காக்கார தலைவர் வீட்டில் போயிட்டு தீக்காவில் இருப்ப நீங்கள் ஒரு திருடன் எழுதுறது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே மாதிரி ரோட்ல இருக்கு எங்க எவ்வளவு நேரம் ஆக? இனியும் தமிழக மக்கள், இந்து மக்கள், இந்துக்கள், முருக பக்தர்கள், விநாயக பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள், ஈஸ்வர பக்தர்கள் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஆகவே இதோட நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். பயமுறுத்தி பார்க்க வேண்டாம். பயமுறுத்தி பார்ப்பதை நினைக்க கூடாது யாரும். இதை உண்மையிலேயே ஆண்டாண்டு காலமும் மனதில் இருக்க வேதனை எனக்கு மட்டுமல்ல உங்க அத்தனை பேருக்கு இந்த வேதனை. ஆகவே உடனடியாக அந்த கல்வெட்டுகள் அகற்ற வேண்டும். தவறினால் அரசாங்கம் எடுக்கும், அதையும் மீறினால் என்ன செய்வது நாம் புரிந்து கொள்ளும். ஆகவே இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை எண்ணிக்கையில் உள்ளே செல்வது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி யாரை நம்முடைய தலைவர் மரியாதைக்கிற முருகன் அவர்கள் யாரை விர கை காட்டுகிறாரோ அவர்தான் தமிழகத்தில் முதலமைச்சராக முடியும், முதலமைச்சராக முடியும். பெரியவர்களே, காரணம் நம்ம பின்னாடி இருக்கிறது நரேந்திர மோடி. பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி நரேந்திர மோடி. பாரதிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் நிற்பது அமித்ஷா அவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் நிற்பது மரியாதைக்குற ஜெயபிரகாஷ் நட்டா அவர்கள். முன்னணியில் நிற்பது இன்றைக்கு வெற்றி வேலோடு நம்முடைய தலைவர் முருகன் அவர்கள், முருகன் அவர்கள். ஆகவே யார் மோடி? உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலும், எத்தனை நாட்டுக்கு போனாலும், ஒவ்வொரு நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் ஐயோ மோடியோட பேச்சு நான் கேட்க வேண்டும் என்று இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் முன்பாக அந்த ஊரில் தங்கியிருந்து டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி அந்த அரங்குகளை அமர்ந்து அவர் பேசுவது கேட்பதற்காக. அமெரிக்கா போனாலும் 100,000 பேர் வரான், கனடா போனாலும் 100,000 பேர் வரா, இங்கிலாந்து போனாலும் வரா, பிரான்ஸ் போனா வரா, ஜப்பான் போனா வரா, சைனா போனா வரா, அதே போல சுவிட்சர்லாந்து போன வரா, ஆஸ்திரேலியா போன வரா, நியூசிலாந்து போன வரா, சவுதி அரேபியா போன வராங்க, இந்த எங்க போன வரா, அதை விட அத்தனைக்கு மேலாக கேடு கட்ட பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் கால் வச்சுட்டு வந்தார். அதன் பிறகு அடுத்த நாள் ட்விட்டர்ல வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி எழுதியிருக்கான், இவரை போன்ற ஒரு தலைவர் கிடைத்தால் என்னாடும் முன்னேறிக்கும் சொல்றேன். அப்பேற்பட்ட தலைவர் நரேந்திர மோடியோட கட்சிக்கு, நரேந்திர மோடி தலைவராக பிரதமர் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் செல்லுகின்ற வேல் யாத்திரைக்கு தடையா? இனிமேல் திராவிட முன்னேற்றங்களை ஒளிந்து கொள்ள முடியாதான் உங்களை கேட்டுக்கொள்ள ஒன்றே ஒன்றுதான். அடுத்த முறை தேர்தலில் இல்ல, எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமாக கூட்டணி கட்சியில மக்களிடத்தில் வர நினைத்தால் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, ஏன்யா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின போது எங்க போயிருந்தீங்க? கேளுங்க, உங்க எம்எல்ஏ கேளுங்க, கவுன்சிலர் கேளுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரை கேளுங்க, விரட்டி அடிங்க, அவங்களை விரட்டி அடிங்க. எந்த கட்சிக்காரர் வந்தாலும் சரி, எனவே இந்து தாய்மார்களை கேவலப்படுத்த பேசினார்களே, அன்றைக்கெல்லாம் ஸ்டாலின் வாயில என்ன வச்சிருந்தாரு, எதை வச்சு மூடி இருந்தாரு? அன்றைக்கெல்லாம் ஒரு மனசாட்சி வாய் இடம் கொடுக்க, ஆனா பாகிஸ்தான்ல யாருக்காவது நடந்தா உடனே இங்க குரல் கொடுப்பார். ஆகவே தமிழகம் இது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பி விட்டிருந்த உண்மையை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு விஷயம், தமிழகத்தில் ஆன்மீகத்தையோ இந்துக்களையோ இந்து கடவுளையோ இனிமேல் யாரும் எதிர்க்க முடியாது. சவால் விட்டு சொல்லுகிறேன், இனி ஒருவன் முருகனை அவமானப்படுத்த நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். யாராவது தமிழகத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்பட நினைத்தால், தமிழகத்தில் ஏதாவது செய்ய நினைத்தால், பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கின்றவரை, ஆர்எஸ்எஸ் கடைசி சுயம் சேவக் உயிரோடு இருக்கின்றவரை, இந்து முன்னுடைய கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கின்றவரை, விஸ்வந்து பரிஷத்தை சேர்ந்த கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கு. தமிழகத்திலே இனி நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழகம் ஆன்மீக பூமி, தமிழகம் நம் அத்தனை பேருக்கும் சொந்தமான பூமி. இது கருப்பர் கூட்டமோ திராவிட முன்னேற்றங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறும் வேறொரு மண்ணம் இல்லாமல் தமிழகத்திலிருந்து துடைத்தறிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு